வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா. வணக்கம் சார். ஆ யார்மா லைன்ல இருக்கீங்க சொல்லுங்கம்மா, கேளுங்க. என் பையனுக்காண்டி கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா. என் பையன் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க. பிறந்த தேதி நேரம் முதல்ல சொல்லிடுங்கம்மா. 29/2/1996. 1996. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. வியாழக்கிழமை 7:29 இரவு. வியாழக்கிழமை 7:29. ஆமா இரவாமா? ஆமா இரவு. என்ன கேள்விமா கேக்கணும்? என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியுமாமா? புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி கன்னியா லக்னம். கன்னியா லக்னம். என்னமா கேள்வி கேக்கணும்? என் பையன் வந்து இப்போ பி சிவில் முடிச்சிருக்கான் சார். சரி. அவனுக்கு வேலை எப்படி, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, பேங்க் சம்பந்தமான இதுல போகலாமா இல்ல? அமைப்பின்படி அரசு வேலை நிச்சயமாக உண்டுமா? அதாவது 18/10/2018 பிறகு இந்த வருஷம், அதாவது இந்த அக்டோபருக்கு பிறகுதான் அந்த அமைப்பே உருவாகுது. 18/10/2018 பிறகு சூரிய பக்தி ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரங்கள்லையும் சிம்மம் சுபத்துவமாக இருக்கிற நிலைமையில் அரசு சார்ந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் மகனுடைய அமைப்பின்படி கன்னியா லக்னம் சந்திரனை, ஒளி கிரகங்களில் இரண்டாவதான சந்திரனை வந்து குரு பார்க்கிறார். சிம்மத்தை வந்து சூரியனும் செவ்வாயும் வலுத்து பார்த்து அதே நேரத்தில் சிம்மத்திற்கு வலுப்பெற்ற பௌர்ணமி சந்திரனின் பார்வையை வாங்கிய குரு, அந்த குரு சிம்மத்தை 9 பார்வையாக பார்க்கிறார். சிம்மாதிபதி சூரியனும் வலுவாக இருக்கிறார். இந்த அமைப்பில் அரசு சார்ந்த அமைப்புகள், அரசுத்துறை அமைப்புகள் நிச்சயமாக உங்கள் மகனுக்கு உண்டு. குருதசை தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் அக்டோபருக்கு பிறகு அரசு வேலைக்கு இருக்கிற தடைகள் விலகுது. ஆக வயசு 22-23 வயசு தான் ஆகுது. அடுத்த வருஷத்துலேருந்து நல்ல அமைப்பு, அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அரசு வேலைக்கான இதை பார்க்கலாமா? தாராளமாக அரசு வேலை பார்ப்பார். வாழ்த்துக்கள்மா. சொல்லுங்க உங்க பேர். பேர் சொல்லுங்க. பாலசுந்தரம்மா. எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? மெட்ராஸ். பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 9/9/1955. 1955. ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க, ஒரு வேறு விதமான துறைகளில் முதல் நிலையில் இருக்கிறவங்க, மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், டாக்டர்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஜோதிடத்தை இப்போ வந்து ஆய்வு செய்ய முன்வந்து கொண்டிருப்பது வந்து ஒரு பெரிய விஷயம். ஜோதிடம் வந்து ஆய்வு நோக்கில் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி படித்தவர்கள் வருவது தான் ஒரு நல்ல விஷயம். நான் வந்து ஜோதிடத்தை வந்து இந்த மூட நம்பிக்கை விஷயம் அல்லது மேலோட்டமாக பார்க்காமல், மேலோட்டமாக இந்த விதிகள் தான், இதுவரைக்கும் என்னுடைய கட்டுரைகளுக்கும் என்னுடைய பேச்சுக்கும் உள்ள வரவேற்பு அல்லது அடுத்தவர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் அதை என்னுடைய மாணவர்களாகிய நீங்களே வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. என் பேர் சம்பத்து. உங்க தேதி சொல்லுங்க ஐயா. பிறந்த தேதி சொல்லுங்க. 11/1970. 11/1/1970. 1970. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 7:30. காலை மலையில தான் மாட்டேன். காலையா சார்? காலையிலயா இரவுங்களா? 7:30 காலையா இரவா? இரவு. இரவு. யாருடைய ஜாதகம் இது? உங்க ஜாதகம் என்ன? என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? விருச்சிக ராசி, அனுஷம் நட்சத்திரம். சரி, என்ன கேள்வி கேட்கணும்? லைஃப் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி கஷ்டமா இருக்கு? இன்னும் முடிய மாட்டேங்குது. எப்ப, எந்த வருஷத்துல இருந்து கஷ்டப்படுறீங்க? வாழ்க்கையில இருந்து பிறந்ததுல இருந்து எனக்கு கிட்டத்தட்ட 48 வயசு ஆச்சு. 48 வருஷமாவே கஷ்டப்படுறீங்களா? ஆமா சார். 48 வருஷமா. கடன் எப்படி வந்ததுன்னு தெரியல, வராம வந்துருச்சு சார். கடன் இப்ப 5-6 வருஷமா தானே வந்திருக்கு. 48 வருஷமா பிறந்ததுல இருந்தே கடன் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, பிறந்ததுல இருந்தே கடன் வாங்கிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, இப்பதான் 4-5 வருஷமா தான் கடன். அதாவது எதையுமே பாசிட்டிவா எதிர்கொள்ள வேண்டியதுதான். வாழ்க்கையே வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்களோட செயல்படக்கூடியதுதான். பிறந்ததுலேருந்து கஷ்டம்னு சொல்றீங்க. பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. யாருமே பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட முடியாது. வாழ்க்கையே இன்பமும் துன்பமும் கலந்து வருகின்றதுதான். இந்த அமைப்பின்படி 2012 இருந்து 2012 முதல் கடந்த 5 காலமாக
உங்களுக்கு தொழில் நிலைமைகள் வேலை நிலைமைகள் நல்லா இல்லாம அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு ஏழரச்சனை நடக்கிறதுனால 5 வருஷமா நீங்க கடன் தொல்லைகள்ல அவஸ்தப்பட்டுகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம் தான். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார். அதாவது சுக்கிரனுக்கு மட்டும் 6, 12ஆம் இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் இல்லை என்ற அமைப்புல லக்னாதிபதி சுக்கிரன் 6ல் இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்ற அமைப்புல தான் இருப்பாரே தவிர மறைந்த நிலையில இல்லை. தற்போது உங்களுக்கு சுக்கரதசையே நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கரதசை உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய தசை. ஆனால் இந்த சுக்கரதசை ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு ஏழரச்சனை வந்துருச்சு. ஏழரச்சனை வரும்போது எவ்வளவு பெரிய யோக தசையா இருந்தாலும் ஒரு நல்ல பலன்களை செய்யாது, ஜாதகம் செயலற்று போய்விடும் அப்படின்றத நான் நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி சுக்கரதசை யோகம் செய்யும் தசையாக இருந்தாலும் கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக எந்த விதமான நல்ல அமைப்புகளும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே கடன் தொல்லைகளை ரொம்ப கடுமையான அவஸ்தப்படுவீங்க. பின்பகுதியில் வாழ்க்கையில் பிற்பகுதியில் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். இந்த வருடம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஏழரைச்சனையின் பாதிப்புகள் குறைகிறது. இந்த அக்டோபர் 11ஆம் தேதி நடக்கின்ற இன்னும் ஒரு சில வாரங்களில் அக்டோபர் மாதம் 3 வாரங்களில் நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி. குரு பயிற்சி நிச்சயமாக விசாகம் 4ஆம் பாதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அனுஷ நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கேட்டை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ஒரு மறுமலர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். ஆகவே இந்த வருஷத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறும். கொஞ்சம் ஒரு எல்லா விதமான நெகட்டிவ் எண்ணங்களை விட்டுட்டு அடுத்த வருஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் சீரமைச்சிக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும். அடுத்த ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். வாழ்த்துக்கள். ஐயா இன்னும் நேர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், நாங்கள் மணாலுடையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் யுகவேல். சொல்லுங்க ஐயா. என்ன கேள்வி கேக்கணும்? கடந்த ஒரு 4 வருஷமா ரொம்ப தொழில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 4 வருஷமா தொழில். கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. நட்சத்திரக்காரர்கள் யாருமே தங்களுடைய வயதிற்கேற்ற மாதிரி நல்லா இல்லைன்னு தெளிவா சொல்றேன். உங்களுக்கும் வந்து 2013 பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? தொழில் ரீதியா கடன்ல இருக்கிறீங்க. பயங்கர கடன் இருக்கேன். தொழில் வேலை போனாலும் கிடைக்க முடியுது. கஷ்டமா இருக்கு. ஆமா, சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் சனி. என்ன பண்றது? இது எப்பதான் சார் தீர்வு? ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? பரிகாரங்கள்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பரிகார அமைப்புகளையும் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். கேட்டை நட்சத்திர நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம கேட்டை நட்சத்திரத்தை பற்றி தானே பேசுகிறோம். ஆமாம் சார். ஆமாம் சார். கேட்டை நட்சத்திரம் வந்து அதிகமான கெடுபலன்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறது அப்படின்றத நான் தெளிவாகவும் எழுதுறேன். இந்த குரு பயிற்சியில் கூட அதை பற்றி தான் பேசியிருக்கிறேன். இந்த குரு பயிற்சி வரப்போகிறதுல அதை பற்றி தான் பேசியிருக்கிறேன். எல்லா கேட்டை நட்சத்திரக்காரர்களும் அனுஷ நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக அது விசாகம் 4ஆம் பாதத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். விசாகம் 4ஆம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அடங்கிய விருச்சிக ராசிக்கு இந்த அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து ஒரு ஒளி மிகுந்த நிலையாக குரு பகவான் லக்னத்தில் ராசியில் வந்து உட்கார போகிறார். இந்த ராசியில் வந்து உட்கார்ந்த உடனேயே அக்டோபர் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மனம் ரொம்ப பெரிய புத்துணர்ச்சி அடையும். உங்களுடைய தவறுகளால் தான் நீங்கள் வந்து பணம் என்ன அப்படின்ற நிலைமையில் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது சனி வந்து உங்களுடைய எண்ணங்களை ஆக்கிரமித்து உங்களை ஒரு தவறான முடிவு எடுக்க சொல்லி, அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், சொந்த வாழ்க்கையாக இருக்கலாம், தவறான முடிவுகளை நீங்கள் தான் எடுத்தீங்க. அதன் மூலமான சில பாடங்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக 2012, 2013ஆம் ஆண்டுகளிலிருந்து 2012, 2013ஆம் ஆண்டுகளிலிருந்து எந்த கேட்டை நட்சத்திரக்காரரும் சொந்த வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் நல்லா இல்லை. சனியின் ஆக்கிரமிப்பான ஒரு விஷயத்தினால நீங்கள் தவறான முடிவு எடுத்து கொஞ்சம் வாழ்க்கையில் சிரமப்பட்டீங்க. அது வந்து சொந்த வாழ்க்கையாக இருக்கலாம், தொழில் வாழ்க்கையாக இருக்கலாம். இப்போ ஒரு ஒளி மிகுந்த கிரகமான குரு வந்து அக்டோபர் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியில் வந்து அமரப்போகிறது. அப்போது உங்களுடைய மனம் இருளிலிருந்து வெளியே போகும். உங்களுடைய சிந்தனை செயல்திறன் அத்தனையும் சீராகும். சிந்தனை செயல்திறன் அத்தனையும் சீராகும் போது ஒரு தவறான முடிவை ஏற்கனவே எடுத்த நீங்கள் அதை சரியான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய முயற்சியை செய்ய ஆரம்பிப்பீங்க. இதுதான் உண்மை. ஜோதிடத்தை வந்து விஞ்ஞான ரீதியாக தான் சொல்லணும். அப்போ ஒரு இருள் கிரகம் ராசியில் இருந்தபோது செய்த ஒரு தவறான விஷயங்களை ஒரு ஒளி கிரகம் ராசியில் வந்து அமரும்போது நேர்படுத்த முயற்சிப்பீர்கள். அதற்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இதுவரை சொந்த வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் தவறான முடிவெடுத்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே வந்து நல்லா இருக்க போறீங்க. அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம்.
வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்கு கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா, பையனோட பேர் சொல்லுங்கம்மா. அரவிந்த். பிறந்த நேரம் சொல்லுங்க. 25 வயசா அது வேலைக்கே போகல. சரி, இந்த வேலையும் போற மாதிரி ஒரு எண்ணமே இல்ல இருக்கு. ஆமாமா, இன்னும் சொல்லுங்க. அதான் கேட்கணும் சார். கடந்த 3 வருஷமாவே நல்லா இல்லை, அதே மாதிரி இன்னும் 2 வருஷமா 19-20 இந்த 2 வருஷமா அவருக்கு கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தான். கொஞ்சம் நீங்க தான் அவர் வந்து 27 வயசு என்னமா ஃபெயில் ஆயிட்டு வேலைக்கு ட்ரை பண்ணி ஒன்றும் ஆகல. அதை வேற எதுவும் வேலைக்கு போக முடியுமா இல்லை வெளிநாடு அனுப்பலாமா? வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் பரிபூர்ணமாக இருக்குமா? 8-12 இடங்கள் வலுத்துட்டாலே வெளிநாடு தான். அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு, குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்த வருஷம் 2019 ஜூலை மாதத்திற்கு பிறகு வெளிநாடு அமைப்புகள் இந்த புதன் புக்தின்னு சொல்லுவோம், 12 இடத்தோடு எந்த கிரகம் சம்பந்தப்படுகிறதோ அந்த கிரகம் சம்பந்தப்படும் போது வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் மகனுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். கடந்த 3 காலமாக எல்லாத்திலையும் அலைஞ்சு கொஞ்சம் விரக்தியாயிருப்பார். இந்த அமைப்பின்படி அடுத்த வருஷம் ஜூலை மாதம் சந்திர திசையில் புதன் புக்தி நடக்க இருக்குது. சந்திர திசைன்றது தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற சந்திர திசை 12 அதிபதி. சிம்ம லக்னம் மேஷராசி பரணி நட்சத்திரமாகி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சந்திர திசை வெளிநாட்டை குறிக்கின்ற 12 அதிபதியின் திசையாக இருப்பதாலும் 12 வீட்டான கடகத்தில் ஜலராசியில் வெளிநாட்டை குறிக்கிற ஜலராசியில் புதன் புக்தி அடுத்த வருஷம் ஜூலை மாதம் ஆரம்பிக்க இருக்கிறதுனால அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்கள் மகன் எந்த நேரத்திலும் வெளிநாடு போவார். அவர் வெளிநாடு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சந்திரகேந்திரத்தில் சூரியனும் புதனும் இருந்து லக்னாதிபதியே வலுத்து 12 வீட்டில் இருக்கிறனால வெளிநாட்டில் பிழைக்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய இதாக இருக்கும். வெளிநாட்டில் அவர் பிழைக்கிறார், அப்படி பிழைக்கணும் அப்படின்றதுனால தான் உள்நாட்டில் அவருக்கு வேலை கிடைக்கல. சில நேரங்களில் கிரகங்கள் என்ன பண்ணோம்னா நம்முடைய டெஸ்டினேஷன் இலக்கை நோக்கி நகர்கின்ற ஒரு விஷயத்திற்கு அதற்கு முன்னாடி சில நெகட்டிவான பலன்களை தரும். அதன்படி இப்போ வெறுத்து போயிருப்பார், வெளிநாட்டுக்கு போவார், வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிப்பார். ஆகவே வெளிநாட்டுக்கு அனுப்புங்க, அவர் ஒரு ரொம்ப நல்ல அமைப்பில் இருப்பார். அடுத்த ஜூலைக்கு பிறகு எந்த நேரத்திலையும் வெளிநாட்டில் இருப்பார். ஐயா, ஏற்கனவே நான் வந்து இதை சொல்லிகிட்டு இருந்தேன், அதாவது ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞான ரீதியிலான வளர்க்கக்கூடிய ஒரு கலை அப்படின்றத, ஏற்கனவே விஞ்ஞான ரீதியிலான ஒரு சொல்லப்பட வேண்டிய ஒரு கலை அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த ரீதியில் இப்போ நான் வந்து ஒளி அமைப்புகளோட ஒரு நேரை பார்த்தேன். குறிச்சி நேரம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்காகதான். பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 18/2/2002. 18/2/2002. நேரம் சொல்லுங்கம்மா. காலை 5:55. காலை 5:55. ஐயா இருக்காங்கம்மா, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? பொண்ணு படிப்பு ஃபியூச்சர் அதுக்காக. என்ன ராசி என்ன நட்சத்திரம்மா? மேஷ ராசி. மேஷ ராசி. அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம். இப்ப என்னமா குழந்தை வந்து அஷ்டமி தனியெல்லாம் முடிஞ்சிட்டதுனால கொஞ்ச நாளா நல்லது தான்மா. இனிமே மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல அமைப்புகள் இருக்கு. மகர லக்னம்மா, மகர லக்னம் லக்னத்திலே புதன் திக்பல அமைப்பில் இருக்கிறார், ராசிக்கு 10 வீட்டில் இருக்கிறாரு. எப்போ வந்து லக்னம் ராசி 5 or 9 வளர்த்துட்டாலே அந்த ஜாதகம் வந்து ரொம்ப நல்ல ஜாதகம்னு நாங்கள் சொல்கிறோம். சுக்கர திசை நடக்குது. 22 வரைக்குமே கொஞ்சம் நல்ல, 23 வரைக்குமே நல்ல யோக திசை தான். கடந்த 3 காலமாக இந்த குழந்தைக்கு படிப்பு சம்பந்தத்தில் நல்லதாக விஷயங்கள் சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் இனிமேல் நல்லாயிருக்கும். கடந்த 3 வந்து எந்த ஒரு மேஷராசிக்காரர்களும் அவருடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இல்லை. அப்போ ஒரு படிக்கிற குழந்தைக்கு சோம்பல் வந்திருக்கும், படிப்புகளில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கும், மார்க்குகள்லாம் குறைஞ்சிருக்கும். இப்போ வந்து 16 மிக முக்கியமான பருவத்தில் அஷ்டமச்சனை முடிஞ்சிட்டதுனால புதன் வலுவாக இருக்கிறதுனாலையும் மற்ற சுக்கரன் சனி போன்ற 3 கிரகங்களும் வலுவாக இருக்கிறனாலையும் இந்த குழந்தை நல்லா படித்து நல்லா வருமா, இந்த குழந்தையை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் நவம்பர் மாதத்துக்கு பிறகே நல்ல மாற்றங்கள் இருக்குது. சுக்கர திசையே உங்கள் பொண்ணுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல மேன்மையான ஒரு பலன்களை கொடுக்குமா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 23/3/1986. பிறந்த நேரம் சொல்லுங்க. 86/8. நட்சத்திரம்மா? கடகராசி, பூச நட்சத்திரம், துலாம் லக்னம்.
கடகராசி பூச நட்சத்திரம் துலாம் லக்னம். ஆமா, கடகராசி பூச நட்சத்திரம் துலா லக்னம். ஆமாமா, என்ன கேள்விமா கேட்கணும்? இல்ல, மறுமணம் பாத்துட்டு இருக்கோம், அமைய மாட்டேங்குது, எப்ப முடியும்? மறுமணம் பாத்துட்டு இருக்கீங்களா? மறுமண அமைப்பு கேதசையில இப்ப வந்து சனி பக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்பு வந்து இப்ப கேதசை நடந்துகிட்டு இருக்குமா, அடுத்து சுக்கரதசை வரப்போகுது. எப்பவுமே இந்த ஏழாம் இடத்தை விட்டு பதினொன்னாம் இடம் அதிகமா வளர்த்துட்டு இருந்தா இந்த மாதிரியான அமைப்புகள் தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகுதான் மறுமண அமைப்பு கைகூடி வருது. அடுத்த வருஷம் பத்தாம் மாசத்துக்கு பிறகுதான் சுக்கரதசை ஆரம்பிக்குது. இந்த சுக்கரனும் சூரியனும் முன்னா இருந்தா பதினொன்றாம் அதிபதியோடு யார் வந்து இணைந்திருக்கிறார்களோ அந்த பதினொன்றாம் அதிபதி அல்லது பதினொன்றாம் அதிபதியோடு இணைந்திருக்கிற அமைப்புல தான் வந்து திருமண காலகட்டம் நடக்கும். இந்த வருஷம் முழுக்கவே திருமண அமைப்புகள் இல்லை. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகுதான் அந்த அமைப்பே உருவாகுது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்த அக்டோபருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் திருமணம் அந்த வாழ்க்கை கொஞ்சம் நீடித்திருக்கின்ற ஒரு நல்ல திருமண அமைப்பு உண்டு. இப்போ கேது புக்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேது புக்தியில் வந்து திருமண அமைப்புக்கு வாய்ப்பு இல்லை. ஆக அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக திருமணமாகுமா, அந்த ரெண்டாவது திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி உச்சமாக இருந்தாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் மன அமைப்பும் வந்துடும். பூச நட்சத்திரத்திற்கு இருந்த செட்பேக்ஸ் எல்லாமே விலகிடுச்சு. உங்களுக்கு புதனே வந்து கொஞ்சம் ரெண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடிய சிம்மத்தோடு தொடர்பு கொண்டதுனால இந்த நிலைமை. ஆகவே அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு எந்த நேரத்திலையும் நல்ல விதமான அமைப்புகள் இருக்கும். கணவர் வந்து அடையாளம் காட்டப்படுவார்மா. வாழ்த்துக்கள்மா. நான் ஏற்கனவே அப்படி சொன்ன மாதிரி இப்போ தான் ஆய்வு நோக்கில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எதையுமே வந்து குத்துமதிப்பாக சொல்ல விரும்பாத ஜோதிடன் நான். எதையுமே குத்துமதிப்பாக சொல்லுவதற்கு ஜோதிடத்திலையும் இடம் இல்லை. ஆய்வு நோக்கு அப்படின்னு வந்துட்டாலே என்னுடைய கட்டுரைகளும் என்னுடைய எழுத்துக்களும் என்னுடைய பேச்சுக்களும் பிரபலமானது அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விதியை ஜோதிடத்தில் வந்து ஏராளமான விதிகள் அடங்கிய ஒரு சாஸ்திரம் இந்த சாஸ்திரம். ஏராளமான விதிகள் இருக்கின்றன. இந்த ஏராளமான விதிகள்லையும் ஏன் இந்த விதிகள் சொல்லப்பட்டன அப்படின்றத வந்து அந்த விதிகளோடையே சேர்த்து விளக்கி எழுதுகின்ற ஒரு ஜோதிடன் தான். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. ஐயா ராம்பிரசாத், என்னோட பேர் ராம்பிரசாத் மேடம். பிறந்த தேதி சொல்லுங்க. 1 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
பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டு பௌர்ணமி யோகம் மாதிரி அமைப்புகள் இருந்தாலே அரசு வேலை நிச்சயமா உண்டு. உங்களுக்கு உங்களுக்கு அரசு வேலை அமைப்பே அடுத்த வருஷத்துல தான் வருது. அடுத்த வருஷம் பத்தாவது மாசத்துல இன்னும் ஒரு வருஷம் தாண்டிதான் அந்த புதன் திசை ஆரம்பிக்குது. சந்திரன் சூரியன் சந்திரனோடு ஒளிக்கிறவங்களோட சேர்ந்த ஒரு அமைப்பு. அதனால வந்து புதன் திசை அடுத்த வருஷம் ஆரம்பிச்சவொடனே அரசு வேலை கண்டிப்பா உண்டு உங்களுக்கு. எவர் ஒருவருக்கு பௌர்ணமி யோகம் போன்ற சூரியன் வந்து மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறாரோ, அந்த சூரியன் சிறப்பான அமைப்பில் இருந்து சிம்மம் வலுத்திருந்தாலோ பத்தாம் இடம் வலுத்திருந்தாலோ அரசு வேலை உண்டு. வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் கூட அரசு சார்ந்த வேலைகள் உங்களுக்கு உண்டு. இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சந்திரனுடைய கேந்திரத்தில் இருக்கிற சந்திரனுடைய முழு பௌர்ணமி பார்வையை வாங்கிய புதன் தசை அடுத்து நடக்க போகிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமையில் இருப்பீங்க. 28 வயசுக்கு பிறகு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் உங்கள் ஜாதகம். 28 வயசு வரைக்கும் சிக்கல் தான். ஏன்னா இப்போ ராகு கூட சேர்ந்த சனிதசை நடக்கிறதுனால அந்த சனிதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிறப்பான அமைப்பு கிடைக்கும். ஆகவே அடுத்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து நல்லாயிருக்கும். அடுத்த வருஷம் பிற்பகுதி உங்களுக்கு வந்து புதன் தசை ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளி மாநிலத்தில் அரசு வேலை அமைப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சில விஞ்ஞான ரீதியிலான சில ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒளியான அமைப்புகளாக தான் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒளி அமைப்புகளில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆய்வு நோக்கில் வந்து ஜோதிடம் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னாலே, ஆய்வு நோக்கில் ஜோதிடம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே என்னென்னா, சூரியன் சந்திரன் மற்ற சூரியனால் ஒளிபெறக்கூடிய சில வேறு சில கிரகங்கள், இந்த கிரகங்கள் அனைத்துமே வந்து சூரியன்கிட்டருந்து எப்படி ஒளியை வாங்குகின்றன, எந்த அளவுக்கு அது வந்து அந்த ஒளியை பிரதிபலிக்கின்றன, அதை பற்றி பார்த்தாலே ஜோதிடத்தில் ஏகப்பட்ட நுணுக்கமான நல்ல விஷயங்கள் வந்து நிச்சயமாக புரியும். ஜோதிடமே வந்து ஜோதிஷம்னு சொல்கிறது அறிவனும் ஒளி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அறிவை வந்து உபயோகப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக தான் நம்முடைய வேத ஜோதிடத்து வேத நூல்களில் சொல்லப்படுகிறது. ஆகவே எப்போவுமே வந்து ஒரு ஜோதிடத்தை முன்னெடுத்து பண்ணக்கூடிய இன்னொன்று,
ஜோதிடத்திற்கும் நம்ம இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு தொடர்பு இருக்கிறது. சுமேரியர் காலத்திலிருந்தே பாபிலோனியாவிலிருந்தே வந்து ஜோதிடம் வந்து உருவாக்கப்பட்டது, ஜோதிடம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது பாபிலோனியால தான் அப்படின்ற சில நூல்கள், நம்ம சில கருத்துக்கள், மேற்கத்திய கருத்துக்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் ஒரு வகையில் சொல்லப்போனால் எல்லாவற்றுக்குமே மொழி உள்பட கலாச்சாரம் உள்பட அனைத்திற்குமே ஆதியாக இருந்தது நம்முடைய இந்தியா தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உலகிலேயே முதன் மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். அது எல்லா உலகத்தினர் அனைவருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று. உலகின் முதல் மொழி வந்து தமிழ் மொழி. ஒரு நேரம் பார்த்தோம். வணக்கம் குருஜி. பதினஞ்சு பத்து பத்து 1985. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு நல்லதாங்க இருக்கும். 4 ஆண்டுகளாகவே அதான், யாராக இருந்தாலும் இப்போ ஏழரை சனி முடிஞ்ச மாதிரி ஏழரை சனி அமைப்புகளில் தான் வரீங்க. ஏழரை சனி ஒரு பருவத்தில் 30 வயதுகளில் ஏழரை சனி நடக்கும்போது எப்படி தொழில் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்கும். என்ன ஒரு தொழில் செய்திருந்தாலும் நீங்கள் நன்றாக இருக்க போகிறதில்ல. அதுதான் வந்து இரும்பு தொழில், உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலை செய்யுங்க. இரும்பு தொழில் உங்களுக்கு மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறனாலையும் 10ஆம் இடத்தில் சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கிறனாலையும் இரும்பு தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். தெரியாத தொழிலை, 35 வயசுக்கு மேலே தெரியாத தொழிலை பண்ண முடியாது அப்படின்றது ஜோதிடத்தை தாண்டிய ஒரு அமைப்பு. ஆகவே புதுசாக ஒரு தொழிலை வந்து 35-40 வயசுக்கு மேலே கற்றுக்கிட்டலாம் செய்ய முடியாது. கஷ்டகாலங்கள் விலகிவிட்டன, இனிமேல் நன்றாக இருக்கப் போகிறீர்கள். ஏழரை சனி முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி மகர லக்னம் திசைகளும் நல்ல திசைகள் நடக்குது. ஆகவே இரும்பு தொழில் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். இரும்பு தொழிலில் வந்து ஒரு மேன்மையான நிலைமையை அடையலாம். அடுத்த வருஷம் இந்நேரம் பார்க்கும்போது, திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, தொழில் செட்டாக இருக்கும், தொழில் ரீதியான கொஞ்சம் லாபங்களும் ஒரு அமைப்பு இதுவும் வரக்கூடிய ஒரு ஜாதகம் தான். 10ஆம் இடத்து அதிபதி என்ன இருந்தாலும் வந்து நீசமானாலும் பரிவர்த்தனையாக இருக்கிறார். மகர லக்னமாகி புதன் சுக்கரன் பரிவர்த்தனையாக இருக்கிறது முற்பகுதியில் கெடுத்து பிற்பகுதியில் தரக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் சுக்கரன் பரிவர்த்தனையாக இருக்கிறனால நீங்கள் நிச்சயமாக சொந்த தொழில் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருப்பீங்க. அதற்கான ஆரம்பங்கள் இந்த தீபாவளியிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். பிறந்த தேதி சொல்லுங்க. 5/10/1985. பிறந்த நேரம் சொல்லுங்க. 11:30 இரவு. 11:30 இரவு. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மிதுன ராசி மிருகசீல் நட்சத்திரம். மிதுன ராசி மிருகசீல் நட்சத்திரம். சரிங்க ஐயா, ஐயா இருக்காங்க, டவுட் கேட்கோங்க. என்ன கேட்கணும்? சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சார் எனக்கு வந்து சனி திசை வர இருக்கா, அது திசை எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் தான் கால் பண்ணாங்க. புரியல புரியல, என்ன தெளிவா சொல்லுங்க. சனி திசை வர இருக்கு இல்லைங்களா, இனி 2 வருஷத்துல? ஆமா. சந்திரகேந்திரத்துல புதன் வலுவாக இருந்தால், நான் அடிக்கடி எழுதுறேன் இதை பத்தி பேசுறேன் நம்ம டிவியிலேயே, சந்திரனுக்கு கேந்திரத்துல புதன் இருந்து புதனுடைய லக்னங்கள்ல பிறந்திருந்தா உங்களுக்கு ஜோதிடம் வந்து டெக்னிக்கலா சொன்னாலும் புரியும். ஒரு விதிகளையோட சொல்லும் போது உங்களுக்கு புரியற ஒரு அமைப்பு உண்டு. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு மிதுன லக்னம் மிதுன ராசி. சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். 8 கூடியவர் 6ல மறையிறது நல்லது அப்படின்னாலும் அவர் செவ்வாயுடைய பார்வையை வாங்கக்கூடாது. அதே நேரத்தில் சனி வந்து என்ன ஆனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்களை செய்யக்கூடாத ஒரு கிரகம். பாக்கியாதிபதினு சொல்லுவோம் இல்லையா, பாக்கியாதிபதி அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். சனி வந்து 6ஆம் இடத்துல அவர் இருந்தாலும், அவர் வந்து செவ்வாயின் பார்வையை வாங்கினாலும் வேறு வகையான அமைப்புகளில் அவர் நல்லா தான் இருக்கிறார். சந்திரனுக்கு வந்து சந்திரனுக்கு 6ல இருக்கிறதும், நீங்கள் பிறந்திருக்கிறதே வந்து சூரியனும் சந்திரனும் கேந்திரங்களில் பிறந்திருக்கிறதும், அடுத்து மிக மிக முக்கியமாக லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறதும். எப்போ வந்து ஒரு 6ஆம் இடம் 8ஆம் இடம் வலுத்துட்டு அல்லது ரொம்ப வலுவாக இருந்தால் அவரை விட லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எப்போ வந்து லக்னம் வலுத்திருக்குதோ எவ்வளோ பெரிய அதனை அடுத்து லக்னாதிபதி உச்சமாயிட்டார், அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி உச்சமானாலும் லக்னாதிபதியோட உச்சவில் தான் அந்த ஜாதகத்தில் செயல்படும். ஆகவே வந்து எந்த ஒரு 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசை நடந்தாலும் அந்த திசையை வந்து செய்யக்கூடிய கெடுபலன்களை லக்னமே முறியடிக்கும். அதுதான் உண்மை. ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்குறீங்களா தாங்க முடியாதான் நொடிஞ்சு போயிடுறீங்களா அப்படின்றதான் பிரச்சனை. ஒரு கஷ்டம் வரும்போது தாங்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அது கஷ்டமாகவே தெரியாது.
கஷ்டம் என்பது வரத்தான் செய்யும், அதை நீங்கள் எதிர்கொள்ளுவது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அப்படின்றதான் ஜோதிடத்துடைய உள்ளே இருக்கிற ஆழமான ஒரு விஷயம். அப்போ அந்த அடிப்படையில் லக்னாதிபதி வலுத்துருச்சு. எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் ஒரு ஒரு மனப்பக்குவத்துடன் மனோதிடத்துடன் அதை சமாளித்து கொண்டு போகிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. ராசிநாதனும் லக்னாதிபதியுமான சந்திரன் வலுத்து இது புதன் வலுத்ததுனால ஆகவே எந்த சனிதசை வந்து மிகப்பெரிய கெடுதல்கள் எதையும் செய்ய போகிறதில்ல. பாக்கியாதிபதி அப்படி ஒன்றும் கெடுபலன்களை மிதநலக்கிறதுக்கு செய்ய மாட்டார். சனிதசையில் சில முற்பகுதியில் அட்டமாதிபதியாக சில விஷயங்கள் இதாக தான் இருக்கும். ஆகவே அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ஐயா நேர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் குருஜி. குருஜி வணக்கம்மா. நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறோம்மா. சொல்லுங்க ஐயா. நேரம் சொல்லுங்க. பையன் வந்து 6/25 பிறந்த நேரம். தேதி சொல்லுங்க ஐயா. 5/2/1992. 5/2/1992. ஆமாம்மா. 90-92 என்ன கேள்வி கேக்கணும்? அவனுக்கு வந்து திருமணம் வந்து இன்னும் ஆகலங்க. அதோட மட்டும் இல்ல, தொழில் வந்து ரொம்ப சொல்லுங்க. தொழில் ரொம்ப மந்தமா இருக்குமா? ஒரு 6 மாசமா ரொம்ப சிரமப்பட்டு நடறான் எங்க தொழில். ஏன்னா தொழில் சரியானதான் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறான். சரி. அப்புறம் ஊரு வீடு ஒண்ணு கட்டணும், அதுவும் அப்படியே நின்று போச்சுமா. ரொம்ப சிரமத்துல இருக்குது எங்க தொழில. அதாவது மாசத்துல 10-20 அப்படியே, ஏன்னா எங்கிட்டையும் வேலை செய்யறாங்க, அவங்களையும் வேலை கொடுக்க முடியாது. நல்ல 10-10 வந்து வேலை நின்று போதுமா எங்களுக்கு? இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்குங்க. இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் இப்ப நீங்க சொல்ற அமைப்பு உங்க பையனுக்கு நீடிக்கும். வயசே உங்க பையனுக்கு 26 தான் ஆகுது. 26 பையனுக்கு அவனுடைய வயதிற்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள் தான் நடக்கும். மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே சொல்லிட்டு வரேன், காலையில இருந்து ஒரே மேஷராசி விருச்சிகராசியா தான் வந்துகிட்டு இருக்கு. அஷ்டமச்சனி 7 முடிவடைஞ்சு ஒரு 4-5 கழிச்சு தான் சில விஷயங்கள் நடக்கும். இந்த அமைப்பின்படி மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த 3 காலமாக நல்ல பலன்கள் இல்லை. கடந்த ஒரு 3-4 அதோடைய பாதிப்புகள் வந்து இன்னும் சில பேர் மீளாம இருக்கிறீங்க. உங்க பையனுடைய அமைப்பின்படி சந்திரதசை சனி பக்தி நடக்குது. சந்திரதசை சனி பக்திக்கு அப்புறம் வர்ற புதன் பக்தி பாக்கியாதிபதி பக்தியாகி நீசபங்க அமைப்புல இருக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை செய்யும். ஆனாலும் நிதானமாகத்தான் செய்யும். 26 தான் பையனுக்கு ஆகுது. 28-29 பிறகுதான் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். ஜாதகம் வலுவாக இருக்கிறது லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார். அமாவாசை யோகத்தில் பிறந்திருந்தாலும் அமாவாசை யோகத்தில் அங்கே சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருப்பது மிகப்பெரிய யோகம். ஆகவே 28 பிறகு இந்த வருஷம் நவம்பருக்கு பிறகு லேசான மாற்றம் இருக்கும். ஃபவுண்டேஷன் சொல்லப்படுகின்ற ஒரு அஸ்திவார அமைப்புகள் 2019 முழுமைக்கும் இருக்கும். 2020 உங்கள் மகன் வந்து எந்த விதமான குறையும் இல்லாமல் நல்லா இருப்பார். முதல்ல தொழில் அமைப்புகள் உருவானதுக்கு அமைப்புகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருமண அமைப்புகள். 28 வரைக்கும் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 28 முடிஞ்ச உடனே தான் கல்யாணம் ஆகும். வாழ்த்துக்கள். நன்றி. அதனால ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து ஜோதிடத்தை வந்து ஒளியாக புரிந்து கொள்வதும் அந்த ஒளியாக புரிந்து கொண்ட அமைப்புகளில் விஞ்ஞான ரீதியிலான சில இதை வந்து ஆய்வுகளை எடுத்துக்கொண்டு போகிறதும் ஜோதிடத்தை வளர்க்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள் அப்படின்ற நிலைமையில் கிரகங்கள் அனைத்தும் சூரியனுடைய ஒளியைத்தான் வாங்கி பிரதிபலிக்கின்றன. அப்போ சந்திரன் ஒரு துணைக்கோள், சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு துணைக்கோள் அப்படின்றதுனால சூரியனோட ஒளியை வந்து மிக அதிகமாக நம்முடைய பூமிக்கு பிரதிபலிக்கிறது வந்து சந்திரன் மட்டுமே. அதனால தான் வந்து நம்முடைய வளர்பிறை சந்திரன், நம்முடைய பௌர்ணமி சந்திரன் அவ்வளவுமே வந்து ஒரு பெரிய அமைப்பில் வந்து நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த இதற்கு அடுத்து அதாவது சூரிய ஒளியை மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு. நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன் எப்படின்னு சொன்னால், இருக்கின்ற அனைத்து கிரகங்களிலும் சூரிய ஒளியை 2 பிரதிபலிப்பது குரு தான் அப்படின்றது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். விஞ்ஞான ரீதியில் ஏன்னா குரு வந்து ஒரு வாயு கிரகம். அந்த வாயு கிரகத்தின் மேல், வாயு கிரகம்னா அதற்கு என்ன அர்த்தம்னா கல் மண் நம்ம பூமி மாதிரி நடந்தால் தரை இருக்கின்ற பூமி மாதிரி இல்லாமல் நடந்தால் தொபுகடின்னு உள்ளே போய் விழுந்துடுற கிரகம் குரு. குருவில் வந்து தரை கிடையாது. அது முழுக்க முழுக்க குருவும் சனியும் வாயுவால் சொல்லப்பட்ட ஒரு வாயு கோளங்கள். அப்போ அந்த வாயு கோளங்களில் வந்து இந்த வாயுவின் மேல் பட்டு ஒளி பிரதிபலித்து 2 அந்த ஒளியை வந்து குரு பிரதிபலிக்கிறது. வானத்தில் வந்து குரு வந்து அதிகமான ஒளிப்பொலிவோடு இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா
இரவில் வந்து வானத்தில் நல்லா தெரிகிற கிரகங்களில் குருவும் வந்து ரொம்ப ஒரு பளிச்சுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். அந்த பளிச்சுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய ஒளியை பிரதிபலிக்கும் திறன். குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இல்லையா, அந்த குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது வந்து குருவின் பார்வைன்ற ஒரு அமைப்பாக அமைப்பினால தான். குருவின் பார்வை வந்து கிரகங்களுடைய ஒளி வச்சு ஒளியை பிரதிபலிக்கும் திறன்கள் மட்டுமே வந்து கிரகங்களின் பார்வை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கிரகங்களின் பார்வைக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் இருக்கின்ற நிலைமையில் ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியாக இப்போ ஏற்கனவே வந்து குரு ஏன் சூரிய ஒளியை இரண்டு மடங்காக பிரதிபலிக்கிறார் அப்படின்ற விஞ்ஞான ரீதியிலான ஆய்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த விஞ்ஞான ரீதியில ஒரு நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி, நேரம். ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா. பேர் சக்தி சுபகணி. பிறந்த தேதி சொல்லுங்க. 20/3/95. 20/3/1995. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க. 96. பிறந்த நேரம் சொல்லுங்க. காலை 8 மணி. காலை 8 மணி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். என்னமா கேள்வி கேக்கணும்? செவ்வாய் தோஷம் இருக்குதா இல்லையா? செவ்வாய் தோஷம் என்கிட்ட வந்து செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்களா? சொல்லுங்க. செவ்வாய் தோஷமே கிடையாதுன்ற நீங்க செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்களே? ஜோதிடத்தை அருளிய ஞானிகள் வந்து செவ்வாய் தோஷத்தை பத்தி சொல்லவே இல்லை. இடையில் வந்த ஜோதிடர்களாகிய நாங்கள் தான் செவ்வாய் தோஷம் அப்படி இப்படின்னு சொல்றோமே தவிர, செவ்வாய் தோஷம் ஒரு சில விதிகளோடு சொல்லப்படுறதை பார்த்தா கோடியில் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். உனக்கெல்லாம் வந்து சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துட்டாலே செவ்வாய் தோஷம் கிடையாது, அதுவும் குருவோட வீட்டில் இருந்தாலே செவ்வாய் தோஷம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் யார் கேட்குறா? ஒரு சில ஜோதிடர்கள் வந்து, அதான் ஜோதிடத்திலே நான் வந்து சில நேரங்களில் சொல்கிறேன் இல்லையா, அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், மேம்போக்காக பார்ப்பவர்கள், ஆழமாக பார்ப்பவர்கள் அப்படின்ற அமைப்புகள்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம்ன்றதை நான் நம்முடைய வின் டிவி லைவில் என்றைக்குமே நான் சொன்னதில்லை. என்னுடைய எழுத்துக்கள்லேயும் ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு நான் சொன்னதில்லை. செவ்வாயை பற்றிய இடையில் வந்த விளக்க நூல்களையே ஆதிகாலத்தில் இந்த ஜோதிடத்தை அருளிய ஞானிகள் செவ்வாய் தோஷத்தை பற்றி சொல்லவே இல்லைன்றதை நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். செவ்வாய் தோஷம்ன்றது ஜோதிடர்களால் சொல்லப்படுகிறது தான், அதெல்லாம் நிரூபிக்கப்படலாம் நிரூபிக்கலாம் படலை. ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபித்தா தான் நம்பணுன்ற கருத்தை கொண்ட ஜோதிடன் நான். செவ்வாய் தோஷம்ன்றதுக்கு நிறைய விதி விளக்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று மிக முக்கியமான விதி விளக்கு வந்து என்னென்னா, குருவின் வீட்டிலேயோ குருவின் பார்வையிலேயோ குருவின் செயற்கையிலேயோ செவ்வாய் இருக்கும்போது தோஷம் இல்லை. ஏன்னா அவர் வந்து அதிநட்பு வீட்டில் அங்கே இருப்பார். சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. சந்திரனோடு சேர்ந்திருக்கும்போது செவ்வாய் சுபத்துவமாவார். இந்த அமைப்புகள் உன்னுடைய அமைப்பில் பரிபூர்ணமாக இருக்குது. 12 செவ்வாய் இருந்தாலும் உனக்கு மீன ராசி மேஷ லக்னமாகி 12 வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் அந்த 12 வீட்டு செவ்வாய் குருவின் வீட்டிலும் சந்திரனின் இணைவிலும் இருக்கிற ஒரு அமைப்பினால உனக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ கேட்குற நான் கிடையாதுன்னு சொல்லிட்டேன், இன்னும் ஒரு ஜோதிடர் ஒத்துக்கணும் இல்லையா? அந்த அமைப்புகள் தான் திருமண அமைப்புகளில் இதுதான் ஒரு சிக்கல். ஒரு பெண் வீட்டுக்காரர்கிட்ட வரும்போது நான் வந்து செவ்வாய் தோஷத்தை பற்றி நான் வலியுறுத்துறது இல்லை, நான் செவ்வாய் தோஷம் இல்லை, நீங்கள் செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு மகனை மனம் முடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கார ஜோசியர் ஒத்துக்கணும் இல்லையா, அவர் ஒத்துக்க மாட்டார். அவர் தன்னுடைய அனுபவம் தன்னுடைய இதுன்னு வீம்பாக இருப்பார். இந்த செவ்வாய் தோஷத்தை முடிக்கக்கூடாதுன்னு பயமுறுத்துவார். பொதுவாகவே ஒரு திருமண கால திருமணன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை திருப்பமான ஒரு நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு மங்கள காரியத்தில் ஒருத்தர் அமங்கலமாக ஒரு அவசகரமாக முடிக்கக்கூடாதுன்னு பயமுறுத்தும் போது யாருக்கு வந்து அதை முடிக்கிறதுக்கு மனசு வரும்? இப்படித்தான் வந்து அந்த செவ்வாய் தோஷம் போய்கிட்டு இருக்கு. உண்மையில் சொல்லப்போனால் செவ்வாய் தோஷம்ன்ற ஒன்று கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். எங்கேயோ அத்தி பூத்தார் போல ஒரு சில விஷயங்களில் செவ்வாய் மிகப்பெரிய கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும்போது மட்டுமே செவ்வாய் தசை வந்தால் தான் அந்த அமைப்பு கிடும். அந்த அமைப்பில் யாருமே பார்க்கறது இல்லைங்க. மேலோட்டமாக என்ன சொல்லிடுறோம், 12 செவ்வாய் இருக்கா, 2, 4, 7, 8 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தசம், அதே மாதிரி 2, 2, 2, 7, 8 ராகு கேதுக்கள் இருந்தால் செவ்வாய் நாகதசம், இதோட முடிஞ்சு போயிடுது. செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணு, நாகதோஷத்துக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணு. இந்த அமைப்புகள் எல்லாம் தாண்டி 10 பொருத்தம் பார்ப்பதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். 10 பொருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். 10 பொருத்தம் என்பது உண்மையாக இருந்திருந்தால் விவாகரத்து கோர்ட்டுகளே இன்னைக்கு இருந்திருக்காது. ஏன்னா எல்லாருமே 10 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்றோம். 9 பொருத்தம் இருக்குன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்றோம். அப்படி இருந்தே ஏன் விவாகரத்து வருது? அப்ப 10 பொருத்தத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு இல்லையா? 10 பொருத்தம் என்பதே இல்லை, தவறு அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். 10 பொருத்தம் பார்த்தா மட்டும் இங்கே யாருமே நல்லா இருக்கிறது இல்லை. அதே நேரத்தில்
ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பொருத்தம் பார்க்காத திருமணம் செய்த நம்முடைய முன்னோர்கள், உங்கள் தாத்தா என் தாத்தா பாட்டிலாம் நல்லா தான் இருந்தாங்க. ஆகவே ஜோதிடம் வந்து வேறு விதமான ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போது அது மட்டும்தான் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி ஒரு தீர்க்கமான முடிவு எல்லாருக்கும் வரும், அந்த காலகட்டமும் வரும். ஆகவே செவ்வாய் தோஷம் உனக்கு இல்லைம்மா, வாழ்த்துக்கள்மா. நன்றி ஐயா. அடுத்த நேர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கங்க. நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. ஆ சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பொண்ணு பார்க்கணுங்க. ஆறு பொண்ணுக்கு பிறந்த தேதி சொல்லுங்க. 17/7/2002ங்க. 17/7/2002ங்க. 2002 பிறந்த நேரம் சொல்லுங்க. 4/43ங்க. மாலை மாலை. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துலா ராசி சித்திர நட்சத்திரங்க. துலா ராசி சித்திர நட்சத்திரம். சித்திர நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, சந்தேகத்தை கேட்கலாமா? புதன் வந்து எந்த ஒரு ஜாதகத்துல புதன் வலுத்துட்டாலே அந்த புதன் வலுத்தாலே ஜோதிட ரீதியாவே வந்து நல்லா இருக்குமா? இப்ப ராகதிசை நடக்கிறதுனால வந்து எப்பவுமே இளம் வயதுல ராகதிசை நடந்தா படிப்பை விட்டு கவனம் செய்த மாதிரி விளையாட்டுத்தனங்கள்ல இருக்கும். 2021 வரைக்கும் ராகதிசை நடக்குது. 2021ன்றது 19 வயசு வரைக்கும் ராகதிசை நடக்குது. இந்த 19 வயசு வரைக்கும் நடக்கிற ராகதிசை படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல ஒரு குழந்தையை நாட்டத்தை கொடுக்கும். விளையாட்டுத்தனமாக இருக்கலாம். செல்ஃபோனை கையிலே கொடுத்துறாதீங்கன்னு சொல்லுவேன், ஆனால் செல்ஃபோனை தான் நம்ம இப்போ கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். செல் இல்லைன்னா குழந்தைகள் இப்போ இல்லை. ஆக ஜாதகம் என்ன சொல்லுதோ அந்த அமைப்பின்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் குழந்தைய ஒரு நல்ல விதமாக கொண்டு போகணும். ரெண்டாவது லக்னாதிபதி வலுவாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்கிறேன். இந்த அமைப்பின்படி இப்போ குழந்தைக்கு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரமாகி புதன் 7ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். 7ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிற அதே நிலைமையில் வந்து குரு உச்சமாக இருக்கிறார். குருவும் செவ்வாயும் சூரியனும் 8ஆம் வீட்டில் வலுத்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த யோகத்தினால குழந்தையோட எதிர்காலம் நிச்சயமாக நல்லா இருக்கும். 19 வயசு வரைக்கும் நான் படிப்புக்கு, அதுவும் 19 வயசுன்றது கிட்டத்தட்ட கல்லூரி பருவம், நீங்க தான் இந்த மாதிரியான சூழ்நிலையில குழந்தையுடைய கவனம் வந்து வேறு இடங்கள்ல திசை மாறாம குழந்தைய வந்து படிப்புல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து தாயும் தகப்பனும் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல ஜோதிட ரீதியிலான ஒரு ஆலோசனை. 19 வயசு வரைக்கும் சுமாரான படிப்பு இருக்கும், ஆனா அதனை அடுத்து லக்னாதிபதி உச்ச லக்னாதிபதியோட திசை வர்றதுனால மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு அந்த குழந்தை சந்திக்குமா. ரொம்ப நல்ல படிப்புகள், நல்ல கல்லூரியிலிருந்து வெளியே வரும்போது மிகப்பெரிய நல்ல அமைப்பு இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா 8/12 இடங்கள் சுபத்துவமாகி 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் குரு வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. 8ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார். 12ஆம் அதிபதி நீசபங்கமாக இருக்கிறார். உச்சம் பெற்ற குரு வந்து 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த குழந்தை வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. நன்றி ஐயா. அடுத்த நேர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் ஐயா. குருஜி நேரம். நாமக்கல் இருந்து பெரிசாம் பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா, பிறந்த தேதி சொல்லுங்க. 15/6/1961ங்க. 15/6/1965 பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 61ங்க. 61 நேரம் சொல்லுங்க. 6:30 பிறந்தங்க. காலையில 6:30. 6:30 என்ன ராசி என்ன நட்சத்திரம்? மிதுன ராசி. புதன்பூச நட்சத்திரங்க. சொல்லுங்க ஐயா, மிதுன ராசி புதன்பூச நட்சத்திரம் மிதுன லக்னம் என்ன கேள்வி கேட்கணும்? கல்ல ஆரம்பத்துக்கு 5-6 வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தொழில் ஒன்னும் உருப்படியாதுங்க. இப்போ இந்த நடந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் நீச செவ்வாயின் பார்வையை வாங்கிய நீசனோடு சேர்ந்த கேதுவின் திசை உங்களுக்கு 2012 நல்லா இல்லை சொல்லுங்க. ஆமாங்க, நம்ம தொழில் நம்ம முடக்கமா இருக்குங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலைங்க. சரி, அதுக்கான பரிகாரங்களில் வந்து சொல்றேன். அதாவது 2012 ராகு கேதுக்கள் எப்போதுமே சனி செவ்வாயின் தொடர்புகளை வாங்கினாலே அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்றத அடிக்கடி எழுதுறேன். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு கேது திசை 2012 ஒரு 6 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேது வந்து உங்களுக்கு சுப தொடர்புகளே இல்லாமல், சுபருடைய அமைப்புகளே இல்லாமல் சனியின் வீட்டில் உட்கார்ந்து செவ்வாயின் பார்வையை பெற்றிருக்கிறார். சனியின் வீடு செவ்வாயின் பார்வை அப்படின்றது வந்து ராகுகேதுக்களுக்கு சரியில்லாத ஒரு விஷயம். வீடு கொடுத்தவர் 8இல் மறைந்து நீசகுருவோடு இணைந்திருக்கிறார். இந்த அமைப்பில் இன்னொரு நீசனுடைய பார்வையை கேது வாங்கியிருக்கிறார். நீச தொடர்புகள் வந்து இணைவாகத்தான் மட்டுமே கேதுவிற்கு வர வேண்டுமே, ராகுகேதுக்களுக்கு வர வேண்டுமே தவிர, அதாவது ஒரு நீசன் மட்டுமே ராகுகேதுக்களோடு இணைய வேண்டுமே தவிர நீசனுடைய வீட்டிலோ நீச சம்பந்தம் பெற்றவனுடைய வீட்டிலோ வந்து அவர்கள் அமரக்கூடாது. அந்த அமைப்பின்படி 2012 முதல் உங்களுக்கு தொழில் நிலைமைகள் நிச்சயமாக நன்றாக இருக்காது. கடன் தொல்லைகள் இருக்கும், பொருளாதார கஷ்டங்கள் இருக்கும். இந்த கேது உங்களுக்கு 19/3/2019 அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 19ஆம் தேதியோட முடியுது.
அதன் பிறகு ஒரு அபாரமான சுக்கர திசை, மிதுன லக்னம் மிதுன ராசி, எந்த ஒரு சூழ்நிலையையும் வந்து சுக்கரன் கெடுக்காத ஒரு அமைப்பில் இருக்கிற பஞ்சமாதிபதி நிலைமை. அவர் 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய கஷ்டம் வந்து வருகின்ற மார்ச் மாதம் இந்த வருஷம் வரைக்கும் தான் இருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு சுக்கரதசை ஆரம்பித்தவொடனே முதல் 40 மாதங்கள் சுயபக்தி என்ற பேரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் ஒன்று கொடுக்கும். எப்போவுமே வந்து ஒரு 50-55 வயசுக்கு பிறகுலாம் அந்த மாதிரி வந்து சுக்கரதசை வர்றது மிகப்பெரிய யோகம். அந்திம காலம் ஒரு 20 வருஷம் யோகாதிபதியாகவும் இருக்கிறார். அவரே ராசிக்கும் லக்னமும் ராசியும் ஒன்றாகி அவரே ராசிக்கும் லக்னத்திற்கும் பஞ்சமாதிபதி யோகாதிபதியான ஒரு நிலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 58 வயசுக்கு மேலே வந்து இந்த யோக தசை வர்றது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். சுக்கரதசை உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி காலத்தில் அவ்வளவு நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக செய்யும். ஆகவே வருகின்ற ஏப்ரல் மாதம் மார்ச் 19ஆம் தேதி கேதசை முடிஞ்சவுடனே மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். அந்திம காலத்தில் நல்லா இருப்பீங்க. குறிப்பாக தொழில் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். கடன் தொல்லைகள் இல்லாமல் ஒரு பொருளாதார வளர்ச்சியோடு இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து நேரம் சந்திக்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள். ராசி வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம். தனுசு ராசி மூல நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, சந்தேகத்தை கேட்கலாம். தனுசு ராசி மூல நட்சத்திரங்களா? ஹலோ, என்ன கேட்கணும் சொல்லுங்க சார். பையனோட படிப்பு பத்தி தாங்க. பையனோட படிப்பு வந்து ஒரு வருஷமா டல்லா இருக்கும். இன்னும் ஒரு 1 வருஷத்துக்கு கொஞ்சம் சோம்பல் இதா தான் இருப்பாரு. 14 வயசு ஆகுது. 14 வயசுல அந்த 7.5 வரும்போது படிப்பு லெவல்ல, படிப்பு தவிர விளையாட்டுத்தனங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் சோம்பல் அதிகமா இருக்கும், தூக்கம் அதிகமா இருக்கும்னு அடிக்கடி சொல்றேன். மத்தபடி இந்த ஒரு 2 வருஷத்தை விட்டுருங்க. இந்த ஒரு 2 வருஷம் சுமாராக தான் இருப்பாரு. அதே நேரத்தில் +2 மாதிரியான நேரங்களில் மிக நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி தசை நடக்கிற ஒரு யோக ஜாதகம். லக்னாதிபதி அருமையாக இருக்கிறார். இப்போ அடுத்தடுத்து இப்போ வர்ற குழந்தைகள் எல்லாமே வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளில் தான் இருக்குது. 8-12 இடங்கள் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறது. லக்னாதிபதி 8ஆம் அதிபதி சுக்கரனாகி அவர் 2ஆம் வீட்டில் அமர்ந்து சூரியன் புதன் சுக்கரனோடு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீட்டில் சுபத்துவமாக குரு அமர்ந்து 8, 12 கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து 8ஆம் வீட்டையும் குருவும் பார்க்கறதுனால இந்த பையன் வந்து ரொம்ப நல்லா படிப்பான். இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு 2019 வரைக்கும் ஜென்மச்சனி இருக்கிறதுனால ஜென்மச்சனியில் நேரங்களில் குழந்தைகள் வந்து ரொம்ப அக்கறை இல்லாமல் இருக்கும், அல்லது அதால் அக்கறை எடுத்துக்கவும் முடியாது. அப்சர்வேஷன் பவர் வந்து ஜென்மச்சனி நேரங்களில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இந்த நேரங்களில் அதோடைய சிந்தனையும் வேறு மாதிரியான திசை திரும்பும். அப்போ தான் நம்முடைய பெற்றோர்கள் வந்து செல்ஃபோன் மாதிரியான இதை கொடுக்காம அதை வந்து அக்கறையோடு வழிநடத்த வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த மூல நட்சத்திரத்திலேயே தற்போது சனி போய்கொண்டிருக்கிறார். இன்னும் 1 வருடத்திற்கு குழந்தையின் படிப்பு விஷயத்தில் நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஜாதகம் வலுவாக இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் 2020 முதல்ல இந்த குழந்தைக்கான முன்னேற்றத்தை பார்க்க முடியும். புதன் வலுவாக இருக்கிறார், சுக்கரன் வலுவாக இருக்கிறார். நல்ல ஜாதகம், ரொம்ப நல்ல அருமையாக வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் தான் பிழைக்கிறது. பலன் சொல்றதெல்லாம் பாருங்க, தூர இடங்களில் பிழைக்கிறதாவே தான் கிட்டத்தட்ட பெரும்பாலும் வருது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் அனைவருமே வெளிநாடு போகணும், வெளிமாநிலத்தில் பிழைக்கணுன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. சமூகமே அதை பற்றின ஒரு காலகட்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆகவே தூர இடங்களில் மிக நன்றாக பிழைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கொண்ட ஜாதகம் உங்கள் குழந்தையோட ஜாதகம். வாழ்த்துக்கள். அடுத்து நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. யார் நேம், யார் பேருக்கு ஜாதகம் பார்க்கணும்? என்னோட பேரு தான் மேடம். பேரு ஆர் தளபதி மேடம். பிறந்த தேதி சொல்லுங்க. 22/1/1983. காலை வந்து 7:30 மேடம். காலை 7:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க மேடம். மேஷ ராசி. மேஷ ராசி. அஸ்வின் நட்சத்திரம், மகர லக்னம். சரிங்க. காலையில 7:30ங்களா? ஆமா மேடம். ஆமாங்க சார். காலையில 7:30 மேஷ ராசி. என்னன்னா அஸ்வின் நட்சத்திரமா? முடியுது. சந்திர திசை புதன் பக்தி இந்த செப்டம்பர் 17ஆம் தேதினா நாளையிலிருந்து தான் அந்த அமைப்பே உருவாகுது. நாளைக்கு பிறகுதான் பாக்கியாதிபதி புதனுடைய பக்தி ஆரம்பிக்கிறது. நாளையோட உங்க நெகட்டிவ் முடியுது. கடந்த 3 வருஷமாவே எதுவுமே நல்லா இருந்திருக்காது. திருமணம் நடந்திருந்தாலும் சிக்கலில் கொண்டு போய் விட்டுருக்கோம். தொழில் ரீதியால் சொந்த வாழ்க்கை ரீதியாகவே எந்த ஒரு மேஷராசி இளைஞரும் நல்லா நன்றாக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன்.
பன்னிரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியான ஒன்பதாம் இடத்து அதிபதியாகி பன்னிரெண்டாம் இடத்துல அயனசயன போகஸ்தானத்தில் உட்கார்ந்த புதன் புக்தியில் தான் உங்களுக்கு திருமண அமைப்புகள் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள். அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். கண்டிப்பாக திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தாமத திருமணம்னாலும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த அமைப்புகளில் நான் வந்து ஒளி அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். இந்த ஒளி அமைப்புகள் சொன்ன நிலைமையிலே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவாகவே சொன்னேன். சூரியனும் சந்திரனும் ஒளி அமைப்புகளில் இருக்கும்போது குருவின் பார்வை எப்படி பிரதிபலிக்கிறது, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வருதுன்றதை பொறுத்து தான் ஜோதிடம். ஆகவே இன்றைக்கு வந்து காலையில் 8 மணியிலிருந்து ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை வந்து நல்ல விதமாக சிறப்பாக நம்ம கொண்டு போனோம். அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் குருஜி நேரத்தை தொடர்ந்து முடிச்சுக்கிறோம். அடுத்து பின்னாடி வந்து திருப்பதி நிகழ்ச்சி வரப்போகிறது, எம்பெருமான் வேங்கடவனுடைய நேரலை நிகழ்ச்சி வரப்போகிறது. அதை பார்த்து வின் டிவி நேயர்களாக நாம் வந்து ரொம்ப ஆனந்திப்போம் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா.